Taste the Daily. புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். தென்னகத்தின் காசி என்று அழைக்கக்கூடிய பவானி கூடுதுறையில் காவிரியாறு, பவானியாறு உட்பட மூன்று நதிகள் சங்கமிப்பதால் தமிழகத்தின் மட்டும் அல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு பிண்டம், காய்கறிகள், சங்குகள் வைத்து திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து கூடுதுறையில் நீராடி சங்கமேஸ்வரரையும் தேவநாயகி அம்பாளையும் தரிசனம் செய்தனர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவள்ளூர் மட்டுமல்லாது வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்தனர். மேலும் வைத்திய வீரராகவ பெருமாள் நோய் தீர்க்க வல்லவர் என்பதால் நோய் தீர வேண்டியவர்கள் கோயில் குளத்தில் வெள்ளம், பால் ஆகியவற்றை கரைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே புனித நீராடி வருகின்றனர். தங்களின் முன்னோர்களுக்கு சங்கல்பம், திதி, தர்ப்பணம் செய்தும் பிதுர்கர்ம பூஜை செய்தும் வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 புனித தீர்த்தங்களில் புனித நீராடி ராமநாத சுவாமியையும் பர்வத வர்தினி அம்மாளையும் தரிசனம் செய்தனர்.